மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம மின்னழுத்த பரப்பு. ஸோ சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னா என்ன? அந்த டாப்பிக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் இருக்குது. சம மின்னழுத்தம் பரப்பு, ஒரு பரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியூங்கிற ஒரு மின்னூட்டம் வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ கியூங்கிற ஒரு ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் வந்து இங்கே வந்து எடுத்திருக்கோம். இதை சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு கோள வடிவத்தில் ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது இல்லையா? படத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வட்டமான பரப்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு கோளம். கோளம் அப்படின்னா ஒரு உருண்டை அல்லது ஒரு பந்து அப்படிங்கிற பந்துங்கிறத அசியூம் பண்ணிக்கிங்க. பந்துக்கு நடுவில் வந்து இந்த மின்னூட்டம் இருக்கிறதா கருதுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோளப்பரப்பு. ஸோ இதுதான் வந்து அந்த பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, சம மின்னழுத்த பரப்பு. சம மின்னழுத்த பரப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹைச்ஐ ஜே அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து குறிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பரப்பில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னழுத்தம் வந்து சமமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து புள்ளிகளும் ஒரே மின்னழுத்தத்தில் உள்ளன. மின்னழுத்தம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது ஓரளவு மின்துகளை வந்து என்ன செய்வோம், நம்ம முடிவில்லா தொலைவிலிருந்து மின்புலத்திற்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இங்கே வந்து அதே தான். ஸோ இங்கே வந்து ஒரு கோளப்பரப்பு. இந்த கோளப்பரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பகுதியிலையும் புள்ளிகள் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த கோளப்பரப்பினுடைய அனைத்து புள்ளிகளிலும் மின்னழுத்தம் வந்து சமமாக இருக்கும். ஸோ மின்னழுத்தம் வந்து இந்த பரப்பு முழுவதும் ஒரு பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளும் சம மின்னழுத்தத்தில் இருந்தால் அது வந்து என்னது அப்படின்னா சம மின்னழுத்த பரப்பு. இது ஃபஸ்ட்டு படத்துக்குரிய ஒரு விளக்கம். சம மின்னழுத்த ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன? ஒரு பரப்பினுடைய ஒரு கோளப்பரப்பு, ஒரு பரப்பினுடைய அனைத்து புள்ளிகளிலும் மின்னழுத்தங்கள் சமமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் ஆரம், ஆர் தொலைவில் பிங்கிற பாயிண்ட் வந்து இருக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், புள்ளி மின்துகளின் சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த படம் இந்த மொதல் கொடுத்த ஒன்றாம் நம்பர் சர்க்கிள், அதுதான் அந்த மொதல் கோளப்பரப்பு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கோளப்பரப்பு. இங்கே மூணாவது கோளப்பரப்பு. இந்த மூணுலேயுமே வந்து பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் இப்போ இது வரைக்கும் வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து இது வரைக்கும் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நான் அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறோம், ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஒன்றாவது கோளப்பரப்புக்குரிய ரேடியஸ் ஆர் ஒன், இது வந்து என்னது ஆர் டூ, இது வந்து இதுலேருந்து ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லி நமக்கு நான் வந்து மூணு தான் பிரிச்சுருக்கேன், ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ. நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம், என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ போன வீடியோவில் வந்து ஒரு நாலு படத்தை வந்து வரைய சொல்லி அதில் ஒரு அந்த அஞ்சு பாயிண்ட் எழுத சொல்லியிருப்போம். அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா, நேர்மின் துகள்களை பொறுத்தவரை தொலைவு அதிகரிக்க மின்னழுத்தம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ இங்கே வந்து பாருங்கள், அதே மாதிரி ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ. ஸோ இந்த வெவ்வேறு கோளங்கள் வந்து வெவ்வேறு மையத்திலேருந்து அந்த மின்னூட்டம் இருக்கக்கூடிய மையத்திலேருந்து பாருங்கள் வெவ்வேறு டிஸ்டன்ஸ், அதாவது வெவ்வேறு பரப்பாக இருக்குது. இப்போ ஸோ வெவ்வேறு பரப்பாக இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மின்னழுத்தம் மாறுபடும். இங்கே வந்து ஒரே பரப்பு, ஒரு பரப்பு. ஸோ ஒரு பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளும் சம மின்னழுத்தத்தில் இருக்கின்றன. ஆனால் இங்கே வந்து பாருங்கள்,
ஒவ்வொன்றும் வெவ்வேறு தான் இருக்குது. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னழுத்தம் வந்து மாறும், மின்னழுத்தம் வந்து வெவ்வேறு மின்னழுத்தத்தை பெற்றிருக்கும். ஸோ அதுதான் இந்த படம். இதில் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மின்புலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மின்னூட்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை சுற்றி என்ன செயல்படும் சொல்லியிருக்கோம், மின்புலம் வந்து செயல்படும். ஸோ அந்த மின்புலம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மின்புலம் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா அந்த கோள பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும். அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கோள பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும், இணையாக வந்து என்ன செய்யாது அப்படின்னா இணையாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்புலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கோள பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷனில் எல்லா பக்கமும் பாருங்கள் வெளியில் கூட கொடுத்துருப்பாங்க. இங்கே மின்புலம் அப்படிங்கிறது வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஸோ மின்புலம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டிங்கனால நமக்கு இந்த வெக்டர் வந்து படம் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரான மின்புலத்தின் சம மின்னழுத்த பரப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீரான மின்புலத்தினுடைய சீரான மின்புலம்னால் வந்து பாருங்கள் இந்த ரெட் கலரில் கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து என்னது சீரான மின்புலம். ஸோ மின்புலத்தோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சீரான மின்புலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சதுரமாக வந்து மூணு பரப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மூணு பரப்பு தான் வந்து அதற்குரிய சம மின்னழுத்த பரப்புகள். இதில் பூராமே வந்து மின்னழுத்தங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இது வந்து சீரான மின்புலத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடியது. இப்போ இதில் வந்து பாருங்கள் சம மின்னழுத்த பரப்பினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாருங்கள், ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையே மின்னூட்டம் கொண்ட மின்துகளை நகர்த்த செய்யப்படும் வேலை. அதாவது சம மின்னழுத்த பரப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பாருங்கள் இந்த இருக்குது பார்த்திங்களா, இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு இங்கே பிங்கிற பாயிண்ட்டு. ஸோ இந்த ஏ மற்றும் பிங்கிற புள்ளிகளுக்கு இடையில் வந்து ஒரு மின்துகளை வந்து நம்ம இங்கிட்டருந்து நகர்த்துறோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து மின்னழுத்தம் எவ்வளோ இருக்கும், இப்போ இங்கே வந்து விஏ அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து மின்னழுத்தம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் விபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து சம மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறதுனால இதை வந்து நமக்கு வந்து எப்படி எடுப்போம், விஏ ஈக்குவல் டு விபி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ரெண்டுமே சமமாக தானே இருக்கும், ஏங்கிற பாயிண்ட்லேயும் மின்னழுத்தம் சமமாக இருக்கும், பிங்கிற பாயிண்ட்லேயும் மின்னழுத்தம் சமமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கிடையே மின்னூட்டம் கொண்ட மின்துகளை நகர்த்த செய்யப்படக்கூடிய வேலை ஒர்க்கு. ஸோ ஒர்க் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு விபி மைனஸ் விஏ. அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் விலேருந்து விஏக்கு வந்து நம்ம என்ன செய்யற மின்துகளை வந்து நகர்த்து. இப்போ ஏ மற்றும் பி புள்ளிகளும் அந்த இரண்டு புள்ளிகளும் ஒரே சம மின்னழுத்த பரப்பில் இருந்தால் செய்யப்படும் வேலை சுழி. ஏன் அப்படின்னா விஏ ஈக்குவல் டு விபி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏக்கு பதிலாக விபின்னு கொடுத்தோம்னா இது ரெண்டும் என்னவாயிரும், ஜீரோ ஆயிரும். விபி மைனஸ் விபின்னு இருக்கும், அப்போ என்னவாயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ ஜீரோ அப்படின்னா இதை பெருக்கணும்னா ஒர்க் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ செய்யப்படும் வேலை வந்து சுழி. அப்போ வேலை வந்து சுழியாக இருக்குது, இது முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சம மின்னழுத்த பரப்பில் செய்யப்படக்கூடிய வேலை வந்து சுழி. அவங்க வந்து இதை வந்து ஒன் வேர்டில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சம மின்னழுத்த பரப்பில் செய்யக்கூடிய வேலை சுழி. அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தாக மின்புலம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம், சொன்னேன் நான் இங்கே என்ன சொன்னேன், ஒரு கோளப்பரப்பு, இதில் வந்து செங்குத்தான டைரக்ஷனில் தான் மின்புலங்கள் வந்து செயல்படும். ஸோ வந்து அவ்வாறு செங்குத்தாக இல்லையெனில் புலத்தின் ஒரு கூறு பரப்பு இணையாக இருக்கும். எனவே அப்பரப்பில் உள்ள இரு புள்ளிகளுக்கு இடையே மின்துகளை நகர்த்த வேலை செய்யப்பட வேண்டும். இது வந்து அப்படி செய்கிறதுக்கு முடியாது, இது ஒரு முரண். எனவே மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தாகவே மின்புலம் எப்போதும் அமைகிறது. ஸோ வந்து அப்போ மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தாக தான் மின்புலம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. இதற்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியலில் இருக்கும், அந்த கேள்வி வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன் பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க சம மின்னழுத்த பரப்புனா என்ன, ஒரு பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் ஒரே மின்னழுத்தத்தை கொண்டிருந்தால் அப்பரப்பு சம மின்னழுத்த பரப்பு எனப்படுகிறது. இது வந்து அந்த 2 மார்க் க்வெஸ்சன்.
இதில் வந்து நீங்கள் பார்த்துங்க, ஒரு பரப்பினுடைய இதுதான் அந்த ஃபஸ்ட்டு படத்துக்குரிய அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கோளப்பரப்பும் ஒரு சமதள மின்னழுத்த பரப்பே என்றாலும் ஒவ்வொன்றின் மின்னழுத்த மதிப்பும் வெவ்வேறாகும். ஒவ்வொரு சம மின்னழுத்த பரப்பும் நம்ம சொல்கிறோம், ஆனால் நமக்கு வந்து அதான் சொன்ன பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் மாற மாற நமக்கு வந்து அங்கே வந்து மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து ரெண்டாவது படத்தில் இதை வந்து இதை குறிச்சிக்கோங்க, இதை ஒன்று அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சம மின்னழுத்த பரப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து. தேங்க்யூ.